வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஜூலை 29 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: நேற்று முன்தினம் தெலுங்கானாவிற்கு அதிக மழை பொழிவு கொடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் இடைப்பட்ட பகுதி வழியாக வடக்கு நோக்கி நகர்ந்த நிகழ்வு மிகவும் மெலிந்த ஒரு காற்று சுழற்சியாக ஒடிசா கடலோரத்தில் வடக்கு பகுதியில் மேற்கு வங்கத்தை ஒட்டிய பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. சத்தீஸ்கர் ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் இந்த மெலிந்த காற்று சுழற்சி நீடிக்கிறது. இதனால் ஒரு பெரிய ஈர்ப்பு, தென்மேற்கு பருவக்காற்று ஈர்ப்போ ஒரு பெரிய ஒரு மழை பொழிவோ இந்த நிகழ்வால் இல்லை. இருந்தாலும் அடுத்த நிகழ்வு உருவாவதற்கு சாதக சூழல் ஏற்பட்டுவிட்டது. அந்த நிகழ்வு நாம் எதிர்பார்த்தது போல வடக்கு வங்கக்கடல், ஒடிசாவின் வடக்கு பகுதி மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் உருவாகும். அது நாளை 30ஆம் தேதி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 31ஆம் தேதி திங்கக்கிழமையிலிருந்து 30ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை லேசாக சாரலாக தொடங்கும். சாரல் தான், ரொம்ப கிடையாது, இடைவெளி கொடுக்கும் என்று சொன்னோம். இப்போ ஒரு நாள் இடைவெளி கொடுக்க இருக்கிறது. நேற்றே ஒரு இடைவெளியாக அமைந்து விட்டது. ஆனால் நீலகிரியில் மழை பொழிந்தது, வால்பாறையில் இருந்தது. ஆனால் பாலக்காடு கணவாயில் நேற்றைக்கு ஒரு பெரிய அளவில் சாரல் இல்லை. நேற்று காலையில் தூறல் இருந்தது, அவ்வளவுதான். இந்த நேற்று இரவு தூறல் இருந்திருக்கலாம், தகவல் இல்லை. ஆனால் இன்றைக்கும் அதே வானிலை தான் தொடரும். நாளை 30ஆம் தேதியிலிருந்து மீண்டும் அடுத்த சுற்று சாரல், ரொம்ப பெரிய சாரல் இல்லை, லேசா தொடக்கம். நீலகிரி வால்பாறையில் லேசாகவும், காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மிதமாகவும், லேசா அப்படியே 31ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும், 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி வாக்கில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும் சாரல். நல்லா பாருங்கள், சாரல் என்பது பெரிய அளவில் நனைக்கு மழை பொழிவை கொடுக்காது. தூறல், துளிகள் இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோம் இந்த வரக்கூடிய நிகழ்வு. என்ன காரணம் என்னென்னா, உருவாக போவது வந்து கொல்கத்தா இருக்கே. காற்று எப்படி வழித்தடம் அமைத்துக் கொள்ளும்னா பார்த்தீங்கன்னா, கோவா மகாராஷ்டிரா குஜராத் வழியாக வழித்தடம் அமைத்துக் கொள்ளும். அது இல்லாமல் இப்போ நேரடியாக தென்மேற்கு பருவ காற்றை விட வடமேற்கு காற்று தான் அதிகமாக வர்றதுனால குஜராத் மகாராஷ்டிராவுக்கு தான் அந்த வழித்தடத்தில் தான் அதிகம் மழை பொழிவு தரும். அந்த நிகழ்வு அப்படியே என்ன செய்ய போகுதுன்னா, அந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் எங்கே போகும்னா, 31ஆம் தேதி மேற்கு வங்கம் ஒடிசா, 1ஆம் தேதியும் மேற்கு வங்கம் ஒடிசா, 2ஆம் தேதி உள்ளே நுழைந்து பீகார், ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர் இந்த பகுதி, அடுத்தது 4ஆம் தேதி 5ஆம் தேதி வாக்கில் உள்ளே போய் உத்தரப்பிரதேசம், இமயமலை ஒட்டிய பகுதி, நேபாளத்தை ஒட்டிய பகுதி, அப்படியே டெல்லிக்கு வடக்கே உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் பகுதியை வழியாக அப்படியே அந்த நிகழ்வானது காஷ்மீர் பகுதியோட கிழக்கு பகுதிக்கு சென்றுடும். அப்படியே படிப்படியாக செயலிழந்துடும். இந்த நிகழ்வு செயலிழப்பதற்கு நாள் எடுத்துக்கொள்கிறது. மிக மெல்ல வடகிழக்கு மாநிலங்களுக்கு மழையை கொடுத்து விட்டு, அப்புறம் ஒடிசா சத்தீஸ்கர் மற்றும் பீகாருக்கு மழை கொடுவி கொடுத்துட்டு, மேற்கு வங்கம்லாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம்தான் அது டெல்லி போய் கொடுக்குற வரைக்கும் கிட்டத்தட்ட 8ஆம் தேதி ஆகிவிடும்போல் தெரிகிறது. 8ஆம் தேதி ஆகிவிடும்போல் தெரிகிறது. அதற்கு அப்புறம்தான் நிகழ்வு உருவாகும். அடுத்த நிகழ்வு வந்து அந்தமான் கடற்பகுதியில் உருவாகி ஆந்திர கடற்பகுதிக்கு வருவதற்கு வாய்ப்பு, தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவாகி மத்திய ஆந்திர கடற்பகுதிக்கும் வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக தெரியுது. ஆனால் அது 8ஆம் தேதிக்கு மேலே தான் உருவாக்கமே, நெருங்கி வருவது 12-13 தேதியாக கூட ஆகலாம். ஆகவே தென்மேற்கு பருவமழை என்பது ஒரு 10 நாளைக்கு கொஞ்சம் பெரிய அளவிலே உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாது. ஆனால் கண்டிப்பாக பொழியும். இடையில் ஒரு சிஸ்டம் வந்து டைம் எடுத்துக்குது, வந்த மாத இறுதி சிஸ்டம் வந்து அது கரை கடப்பதற்கும் செயலிழப்பதற்கும் நாட்களை எடுத்துக்கொள்கிறது. அது இல்லாமல் தென்சின கடற்பகுதிக்கு அப்பால், அதாவது பசிபிக் பிரகடனில் உருவாகக்கூடிய நிகழ்வுக்கு வலுவாக காற்று போகுது. ஆக இரண்டு நிகழ்வு இந்த செயலிழந்த பிறகு தான் புதிய நிகழ்வு உருவாகும். கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே ஒரு வலுவான மழை பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும். ஆகஸ்ட் 2ஆம் வாரத்தை விட 3ஆம் வாரத்தை 4ஆம் வாரம் நல்ல மழை பொழிவு கொடுக்கும். தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை பொழிவை பொறுத்த வரைக்கும், அதாவது பெரிய அளவிலே வெப்பசலன மழை பொழிவு இல்லாவிட்டாலும் வரக்கூடிய ஒரு 3 நாளில் ஏதேனும் ஒரு நாள், இன்றைக்கு மாலையோ, இன்றைக்கு மாலை வாய்ப்பு குறைவு, நாளை மறுநாள் அதாவது 31 மற்றும் 30ஆம் தேதி, நாளை 30 மறுநாள் 31ஆம் தேதியில் புதுக்கோட்டை மாவட்டம்,
அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, அதாவது இந்த அறந்தாங்கி ஆவுடையார் கோவில், அத்தாணி, மணமேல்குடி, அப்படியே கடலோரத்தில் பார்த்திங்கன்னா உள்ளே கடலோரத்துக்கு வர்றது சிரமந்தான். இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கேருந்து நுழையுது பார்த்திங்களா அந்த ஒரு காற்று, அந்த காற்று நிகழ்வு வடக்கே இருக்கிற காரணத்தினால ஒரு அசாதாரணமாக வடக்கிறது கிழக்கு நோக்கி நுழைந்து இந்த பெண்டில் இல்லைங்க டெல்டாவில் நுழையிறது போய் மயிலாடுதுறைக்கு வடக்க ஒரு மழைப்பொழிவை கொடுக்கலாம். எப்படின்னா வரக்கூடிய ஞாயிறோ அல்லது திங்கக்கிழமையோ மயிலாடுதுறைக்கு வடக்கே, அதாவது சிதம்பரம், புவனகிரி, மணல்மேடு, மயிலாடுதுறை மாவட்டத்தோட காவிரி கரையோரம், அதேபோல் கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்ட எல்லைப்பகுதி, இந்த முட்டம் மற்றும் அப்படியே காட்டுமன்னார் கோவில், வீராணம், அப்படியே சேத்தியார் தோப்புக்கு கிழக்கே உள்ள பகுதிகள், சிதம்பரம், பரங்கிப்பேட்டை, இந்த சாமியார்பேட்டை, இந்த பகுதி வரைக்கும் சீர்காழிக்கு வடக்கே கொள்ளிடம், இந்த பகுதிக்கு வரக்கூடிய நல்ல கவனிங்க, நம்பிட்டே இருக்காதிங்க முழுமையாக. ஏன்னா ரொம்ப குறைவான பரப்பில் இந்த இடத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். திடீர்னு நீங்கள் வந்து ஒரு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த சீர்காழியில் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அது சீர்காழியில் பெய்யாமல் மணல்மேட்டில் பெஞ்சிட்டு அப்படியே கடலூர் மாவட்டம் முட்டத்தை பெஞ்சிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒதுக்கிட்டு கூட சிதம்பரத்தை ஒதுக்கிட்டு கூட புவனகிரியோட பெஞ்சிட்டு கூட சாமியார்பட்டை வழியாக பரங்கிப்பட்ட வழியாக போகலாம். புரியுதுங்களா? இல்லையா? கிள்ளை, முடசலோடை, பிச்சாவரம், அப்படியே போயிடலாம். இல்லை அதை ஒதுக்கிட்டு இப்படி போயிடலாம். அதுவே எதையுமே நமக்கு வரும் அப்படின்னு நினைக்காதுங்க. ஏன்னா எந்த ஒரு வலுவான சிஸ்டம் உருவாகலை. வலுவான சிஸ்டம் இருந்தால் தான் பரவலாக பெய்யும். இதுவே ரொம்ப வீக்கு, ரொம்ப 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 வீக். இதுவே ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைந்த பகுதியில் எதிர்பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டிலேயே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சாரல் வரும். கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் கூட நேற்றைய கூட சாரல் மழை லேசாக வந்துச்சு, லேசான மழைப்பொழிவு. அதே போல் அங்கங்கே சென்னையில் கூட நேற்றைக்கு மாலையில் லேசான ஒரு நனைக்கு மழை கொடுத்தது. இதே போல் ஒரு சில இடங்களில் மட்டுமே, அந்த ஒரு சில இடங்களை வந்து நம்ம எதிர்பார்க்குற இடத்த விட கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் பெய்யும் பொழுது நம்ம எதிர்பார்த்த ஒரு ஊரை எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ கடலூர் மாவட்டம் கிழக்கு போய் நான் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், பன்ருட்டு உள்ளவங்க, நெல்லிக்குப்பத்தில் உள்ளவங்களாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த டெல்டாவிலே இருந்து போகிறது எங்கே கொடுக்கும் மழை காற்று? இந்த மயிலாடுதுறை வடக்கு, இந்த சீர்காழியை ஒட்டி உள்ள பகுதி, அந்த கொள்ளிடத்தை ஒட்டி உள்ள பகுதி, கடலூர் மாவட்டத்தோட சிதம்பரம் பகுதி, இந்த காட்டுமன்னார் கோயில் பகுதி, மணல்மேடையை ஒட்டி உள்ள கடலூர் மாவட்டம் முட்டம் பகுதி, அந்த பக்கம் அப்படியே கொடுக்க உள்ளது தான். அது எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாளையோ அல்லது நாளை மறுநாள் திங்கக்கிழமைக்குள்ளே. அடுத்து இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா, இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதியிலேருந்து நுழையக்கூடிய காற்று வந்து அப்படியே பேராவூரணி, அறந்தாங்கி ஆவுடையார் கோவில், அதே சேதுபாவ சத்திரம், அத்தாணி, அப்படியே ஆலங்குடி வரைக்கும் கூட கொடுக்கலாம். திருச்சிற்றம்பலம் ஆலங்குடி வரைக்கும் கூட கொடுக்கலாம். கரம்பக்குடிக்கெல்லாம் வாய்ப்பில்லை, பட்டுக்கோட்டைக்கு வாய்ப்பில்லை. இந்த பட்டுக்கோட்டைக்கு மேற்கே, புதுக்கோட்டைக்கும் தெற்கே அறந்தாங்கி ஆவுடையார் கோவில், அத்தாணி, பேராவூரணி, அந்த ரெட்டவேல், இந்த பகுதி மட்டும் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆந்திர எல்லையோரம், அதே கடலோரத்துக்கு போகாதீங்க, சென்னைக்கு இருக்கலாம் லைட்டாக, கிருஷ்ணகிரி தருமபுரி லைட்டாக, மலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் ஏற்காடு, ஏலகிரி மலை, கல்வராயன் மலை, அதுவும் பயங்கரமாக கொட்டி திருத்துறாதீங்க. நல்லா பாருங்கள், நான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக சொல்கிறேன், ரொம்ப எதிர்பார்த்துறாதீங்க. ரொம்ப குறைவான பரப்பு, ஏதோ அந்த இடத்துல கொஞ்சம் மேகம் வைக்கும், கொஞ்சம் நினைக்கும், கொஞ்சம் தூரம் அப்படி பெஞ்சிட்டு போவோம். அப்படிப்பட்ட மழை தான் வரக்கூடிய நாட்களில் இருக்குது. பெரிய மழைன்னா உங்களுக்கு 8ஆம் தேதிக்கு மேலே, 10ஆம் தேதிக்கு மேலே தான் கிடைக்கும். அது வரைக்கும் ஆனால் கடலோரத்துக்கு வாய்ப்பு தெரியுதுங்க. முதல் வாரத்தில் தென் மாவட்டங்களையும் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு தெரிகிறது. ஆனால் பெரிய அளவில் பரவலாக இருக்காது. இந்த 3ஆம் தேதி விட கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கிடைக்கும். இப்போது வரக்கூடிய 31, 30ஆம் தேதியை விட கொஞ்சம் கூடுதல் பரப்பில் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் நான் அது வரக்கூடிய நாட்களில் அது எங்கே கிடைக்கும் என்று எதிர்பார்க்குறேன். இப்போ சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, பேராவரணம் சுற்று வட்டாரம், சிதம்பரம் சுற்று வட்டாரம், கொள்ளிடம் மற்றும் அப்படியே அந்த கடலூர் மாவட்ட காவிரி கரையோர சுற்று வட்டாரம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த இடத்துக்கு போல் மறுபடி வரக்கூடிய நாட்களில் நான் உறுதிப்படுத்துகிறேன். ஓகே, அடுத்தபடியாக மேட்டூருக்கு 20,000 கனடிகிட்ட வந்துட்டுருக்கு. 21,000 கனடி கபடியிலேருந்தும் கேஆர்எஸ்லேருந்து ஒரு 3000, 24,000 கனடி வந்துட்டுருக்கு. இந்த 24,000 என்பது 18,000 கனடியாவது வந்து சேரும் இங்கே. ஆகவே இந்த 18,000 திறப்பு 12,000, வரத்து 18,000 திறப்பு 12,000 அமைத்து கொண்டிருக்கோம். இப்படியே ஒரு 2 நாள் வரத்து குறையும். குறைஞ்சாலும் 12,000, 10,000 கீழே குறையாது வரத்து. திறப்புக்கேற்ற வரத்து இருக்கும்.
அப்படியே சிறப்புக்கேற்ற வரத்து எப்போ வரைக்கும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். சிறப்புக்கேற்ற வரத்துங்கிறது ஆகஸ்ட் 8 வரைக்கும் தான் இருக்கும். அணைகள் நிரம்பினாலும் நிரம்பி இருக்கும், ஆனால் பெரிய அளவில் திறந்து விட முடியவிருக்கு இருக்காது. அவங்க எப்போதும் நிரம்ப நிரம்ப அப்படியே லைட்டாக ஒரு 10,000 வந்தால் கூட 10,000 திறக்கிறது தான், 10,000 தான் வரத்து இருக்கும், ரொம்ப பெருசாக வராது. 12,000-15,000 வரைக்கும் அவ்வளோதான் வரலாம், இனிமேல் குறையும் கொஞ்சம் வரத்து மேட்டூருக்கு. இப்போது திறந்து விட்டது வந்துட்டுருக்கு, அது இப்போ 24,000 கண்ணாடி திறந்து விட்டுருக்காங்க, அது இன்னும் 2 நாளாக வந்து சேர்றதுக்கு, அந்த 2 நாள் கழித்து 15,000 குறையும். அதாவது 31ஆம் தேதிக்கு பிறகு 15,000 குறையும், அப்புறம் 12,000 குறையலாம். குறைஞ்சி அப்படியே 12,000 திறப்புக்கேற்ற வரத்தாக இருக்கும். அப்போ ஆகஸ்ட் 10 தேதிக்கு மேலே தான் ஏறுமுகத்துக்கு போகும். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். திட்டம் எல்லா அணைகளுக்கும் இப்படி தான், ஆகஸ்ட் 10 தேதிக்கு மேலே ஏறுமுகத்துக்கு போகும். தயவுசெய்து துளியும் கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது நாம் இந்த வானிலை ஏற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயம். ஏற்கனவே நான் அறிவித்தது தான், ஒரு நிகழ்வு ஒன்று உருவாகிறதுக்கு இன்னொரு நிகழ்வுக்கு இடையில ஒரு இடைவெளி கொடுத்து போச்சு. ஏன்னா அந்த நிகழ்வு வேகமாக செயலிழந்து போச்சு. ஆனால் அடுத்த நிகழ்வு உருவானதுன்னு இந்த தூரல் சரல் கிடச்சிடும் மேற்கு தொடர்ச்சி மலை கலவாய் பகுதிகளுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவில் இடைவெளி கிடைக்காது. செப்டம்பர் அக்டோபர் 20 வரைக்கும், செப்டம்பருக்கும் அக்டோபர் 20 வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதை முதல்ல உறுதிப்பட அறிவித்துக் கொண்டே இருக்கிறேன். தொடர்ந்து இணைந்தங்கள் வல்லையர்களுடன் திட்டப்பட வளர்ச்சி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.